தாய்க்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், குருவுக்கு வணக்கம். பகவான் ஸ்ரீ பழனிசாமி ஆசியுடன் மீண்டும் நான் இன்றைக்கு உங்களை சந்திக்கிறேங்க. ஆன்மீக பயணத்துலேங்க நான்கு வகையாக நம்ம பிரிக்கலாங்க. ஒன்று வந்து ஆத்மா தேடுதல். அப்போ ஆத்மா தேடுதல்னு சொல்லும் பொழுதுங்க, நம்ம வாழ்க்கையில் நிறைய சம்பவங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த ஒரு ஒரு சம்பவத்துக்குங்க நிச்சயமாக காரணங்கள் உண்டு. அப்போ அந்த காரணங்கள் வந்து ஆன்மீக ரீதியாக நம்ம தேடுதல் இறங்கும் பொழுதுங்க அது ஆத்மாவோட செயல்பாடு அப்படின்றத நம்ம வந்து ஆராய ஆரம்பிச்சிருவோங்க. இரண்டாவது வகையாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா குரு சிஷியர்களோட உறவு. அப்போ ஒரு குருவை வைத்துக்கொண்டு அல்லது ஒரு சித்தர்கள் வைத்துக்கொண்டு அவங்க சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த பாடத்திட்டங்கள், எது செய்யணும் எது செய்யக்கூடாது, எது வந்து நீங்கள் பின்பற்று அவர் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது, அவங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம வந்து பின்பற்று அவர் பின்னாலேயே நம்ம வந்து அந்த ஆன்மீக பயணத்தை நம்ம வந்து தொடர வேண்டும் என்றது இரண்டாவதுங்க. மூன்றாவது வகையாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்டலெக்சுவல்னு சொல்லுவாங்க. அறிவுபூர்வமாக நிறைய அடிப்படையில் வந்து நிறைய நூல்கள் உண்டு. ஸோ அது நூல்கள் மூலியமாக வந்து அவங்க என்ன எழுதி வச்சிருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்தபடி நம்ம வந்து பின்பற்ற வேண்டும். ஸோ அதுலேருந்து அந்த ஆன்மீக வளர்ச்சியை வந்து அது மூலியமாக நம்ம வந்து வளர்த்துக்க வேண்டும் என்றது மூன்றாவதுங்க. நான்காவதாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சேவை செய்யக்கூடியது. சில பேர் வந்துங்க சேவை செஞ்சால் அவங்களுக்கு வந்து ஒரு நிம்மதி கிடைக்கும். மற்றவங்களுக்கு வந்து சேவை செய்யும் போது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஆன்மீகமாக அதை நினைத்து கொண்டு அவங்க வந்து செய்கிறாங்க. ஸோ இது வந்து நான்காவது வகையான பாதைகள் இருக்குங்க. ஸோ பழனி சாமியை பொறுத்த வரைக்குங்க ஐந்தாக நம்ம வந்து பிரிச்சுக்கலாங்க. கனகன்பட்டியில் நடந்த சம்பவங்கள் அல்லது மதுரையில் நடந்த டீச்சிங்கை வைத்து கொண்டு நான் வந்து ஐந்தாக நான் பிரிக்கிறேங்க. ஒன்று வந்துங்க த பாத் ஆஃப் நாலேஜ். ஸோ சாமியை வந்து பரிவாச மூலியமாக தான் வந்து அதிகமான நம்மளுக்கு வந்து அறிவுபூர்வமாக நம்மளுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த பரிவாச வந்து நானே சொந்தமாக ஆய்வு செய்து நானே சொந்தமாக சாமியை சொல்லி கொடுத்த சில பாடத்திட்டங்களை வைத்து கொண்டு இப்படி தான் இருக்கும், இதுதான் சாமி சொல்ல வராங்க அப்படி தான் நான் வந்து ஒரு ஒரு பரிபாஷையை நான் வந்து சொந்தமாக சிந்தனை பண்ணி சொந்தமாக யோசனை பண்ணி உங்களுக்கு நான் வந்து பதிவு செய்துக்கிட்டு வரேங்க. அது நிச்சயமாக வந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். சில பேர் வந்து வேறு வேறு அர்த்தத்தில் நீங்கள் பார்ப்பீங்க ஒரு ஒரு பரிபாஷைகளை. எது எப்படி இருந்தாலும் என்னையை பொறுத்த வரைக்கும் சாமியை வந்து ஆரம்ப காலத்திலேருந்து சாமி சமாதி நாள் வரைக்கும் எனக்கு வந்து நிறையா பாடத்திட்டத்தை வந்து சாமி வந்து வகுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வைத்து கொண்டு தான் நான் வந்து உங்களுக்கு இந்த பரிபாஷையோட அர்த்தங்களை வந்து நான் தெரியப்படுத்திக்கிட்டு வரேங்க. இது வந்து நாலேஜ், நம்மளுக்கு சாமிகிட்டேருந்து கிடைக்கக்கூடிய அந்த அறிவு. இரண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா த பாத் ஆஃப் டிவோஷன் சொல்லுவாங்க. டிவோஷன் சொல்லும் பொழுது அந்த பக்தி நிலை, அந்த பக்தி நிலையை வந்துங்க பழனிசாமி கிட்ட நீங்கள் வந்து ஒரு செல்ஃப் பிலீஃப் சிஸ்டம் உங்கள்கிட்ட இருக்கணுங்க. ஒரு தன்னம்பிக்கை உங்கள்கிட்ட இருக்கணும். அந்த தன்னம்பிக்கை வந்து எந்த வகையிலையுமே வந்து ஒரு விழுக்காடு கூட நீங்கள் வந்து சந்தேகப்படக்கூடாது. அது வந்து நீங்கள் 100 விழுக்காடை வந்து சாமி மேலே அந்த நம்பிக்கை நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களோட பக்தி நிலை வந்து அந்த வளர்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். இது ஒரு நாள் ரெண்டு நாள் செய்யக்கூடிய ஒரு காரியம் அல்ல, இது வந்து தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு பக்தி நிலை. ஸோ நீங்கள் தொடர்ந்து செய்துட்டு வரணும். அதை நீங்கள் வந்து எந்த காரணத்தை கொண்டு வந்து நீங்கள் வந்து உங்களை நீங்கள் குறைச்சி எடப்படக்கூடாது. அது நிச்சயமாக பழனிசாமியை வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காமிப்பாங்க. நிறைய டெஸ்டிமோனியம் மூலியமாக வந்து நிறைய பேர் வந்து இன்றைக்கு பதிவு பண்ணிக்கிட்டு வராங்க. சாமி செய்யக்கூடிய நிறைய சம்பவங்கள், நிறைய ஆச்சரியங்கள்லாம் நிறைய செய்திருக்காரு, மிரிக்கல்ஸ் நிறைய செய்திருக்காரு. நான் வந்து ஒரு கதை சொல்றேங்க உங்களுக்கு. ஒரு நாள் வந்துங்க
ஒரு பயலுக்கு வந்து பாம்பு கொத்திடுச்சிங்க. அப்போ அங்கே உள்ளவங்க வந்து சாமிகிட்ட தூக்கிட்டு வராங்க. அந்த பயலை தூக்கிட்டு வந்துட்ட பிறகு அங்கே சாமிகிட்ட வந்து ஒரு டாக்டர் வந்து நின்றுட்டு இருக்காரு. அப்போ அவர் என்ன ஒரு அவர் மனசில் வந்து ஒரு வேண்டுதல் போட்டுக்கிட்டு இருக்காரு, சாமிகிட்ட ஒரு வேண்டுதல் போட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த பயலை வந்து கிட்ட குட்டு வந்துட்டாங்க. சாமி கிட்ட கிட்ட குட்டுதுன்னா அது ஒருத்தர் வந்து கிட்ட போய் சொல்கிறாரு சாமி கிட்ட, இந்த மாதிரி சாமி பயலுக்கு வந்து பாம்பு குத்திச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாமி வந்து ஒரு இடத்துக்கு சொல்கிறாரு, அங்கே கொண்டு போடு அந்த பயலை அப்படின்னு. அப்புறம் பிறகு கொஞ்ச நாள் சென்று சாமியை வந்து அந்த பயலை வந்து மூணு முறை வந்து சுற்றி வந்துட்டு கம்பில் வந்து ஒரு தட்டு தட்டினார். அந்த பயலை தட்டு தட்டு பிறகு அப்புறம் கிட்ட அந்த டாக்டர் கிட்ட வந்துட்டு சொல்கிறாரு, பறக்கலாமே அப்படின்னு சொல்கிறாரு. அவர் போய் பறக்கலாம் சாமி, புறப்பட்டு சாமி அப்படின்றாரு. அந்த டாக்டர் வந்து தகிச்சு போயிட்டார். ஏன்னாக்கா அவர் வந்த காரணம் அவருக்கு மட்டும் தான் தெரியும். ஆக்சுவலி அவர் வந்த காரணம் வந்து அவர் வந்து ஒரு அனுமதி கேட்கறதுக்காக வந்திருக்காரு. அவர் வந்து ஃப்ளைட் எடுக்கணும், ஃப்ளைட் எடுக்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு போக போகிறாரு. ஸோ அதனால வந்து சாமிகிட்ட வந்து உத்தரவு கேட்க வந்திருக்கிறாரு. யாரோ சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி சாமிகிட்ட போங்க, உத்தரவு கேளுங்க, சாமி வந்து நீங்கள் போகிற காரியம் வந்து வெற்றி அடையும் அது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அவர் வந்திருக்கிறாரு. சாமி கிட்ட வந்து நீங்கள் பறக்கலாமே அப்படின்னு சொன்னோம்னா அவர் தகிச்சு போயிட்டாரு, எப்படி சாமிக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் போகும்போது சொல்லிட்டாரு, நான் போயிட்டு வரேன் சாமின்னு சொல்லிட்டோன்னே யாரும் புறப்பட்டாருங்க. புறப்பட்ட பிறகுங்க அந்த பையனை வந்து கல்யாணம் செஞ்ச சாமியை வந்து எதிரிக்க சொல்லிட்டாரு, எந்திரிச்சு போடலான்னு சொல்லிட்டாரு. அந்த பையன் நல்லா போயிடுச்சு. அப்புறம் ஒரு மாதம் சென்று இவர் அந்த போன டாக்டர் வந்து திருப்பி மறுபடியும் வந்துட்டாருங்க. வந்துட்டு பிறகு வரும்பொழுது கையில் வந்து 100,000 ரூபாய் வந்து அவர் வந்து கையில் எடுத்துகிட்டு வராரு சாமிகிட்ட கொடுக்கணும் அப்படின்னு. அப்போ அங்கே இருக்கிறவங்க வந்து அவர்கிட்ட பையனை வந்து கேட்குறானுங்க, என்ன வச்சுருக்கீங்க பொட்டியில் அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, பணம் கொண்டு வந்திருக்கேன் சாமிக்கு கொடுக்கறதுக்கு அப்படின்னு. எதுக்கு அப்படின்னு. அப்போ அந்த சம்பவத்தை சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டேன், வரும்பொழுது ஃப்ளைட் வந்து டெக்னிக்கல் பிரச்சனை வந்துருச்சு. அப்போது வந்து ஃப்ளைட் வந்து இறங்க முடியாமல் ஒரு நிலைப்பாடாக இருந்துச்சு. அந்த கப்பையில் வந்த பயணிகள் எல்லாமே வந்து ரொம்ப பயந்துட்டாங்க. அந்த நேரத்தில் வந்து இந்த சாமியை வந்து எனக்கு துணையாக இருக்கணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக நான் வேண்டுனேன், சாமியை நீ வந்து நல்லபடியாக இறக்கிருங்க, எனக்கு வந்து நான் நிச்சயமாக வந்து உங்களை நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதியாக ஒரு பயங்கரமான ஒரு வேண்டுதலை வந்து அவர் வந்து போட்டாருங்க, மனசில் போட்டார். உண்மையிலே சத்தியபூர்வமாக அவர் வந்து சாமி மேலே ஒரு பக்தியாக இருந்து அந்த 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 சூழ்நிலையில் வந்து சாமி மேலே ஒரு பக்தியாக இருந்திருக்கிறாரு. பிறகு வந்து அப்படி இப்படி சொல்லிட்டு அந்த ஃப்ளைட் வந்து இறங்கிருச்சிங்க. இறங்கிட்ட பிறகு அவர் என்ன செஞ்சார், உடனே புறப்பட்டு சென்னையிலேருந்து புறப்பட்டு கனகன்பட்டிக்கு வந்துட்டாருங்க. ரெண்டு நாள் சென்று கனகன்பட்டிக்கு வந்துட்டு பிறகு தான் அந்த காசை கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறாரு. அப்போ சாமி வந்து கேட்குறாரு, அவன்கிட்ட கேள்றா எதுக்குடா அந்த காசு அப்படின்னு கேட்குறாரு. சாமி சொல்கிறாரு, இந்த காசுலாம் நம்ம வந்து வாங்கறது இல்லை அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது இல்லை. அப்போ இந்த பையனை சொல்கிறானுங்க, இல்லை சாமி இந்த மாதிரி இந்த காசு வந்து ஒரு வேலி கட்டுறதுக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி கொண்டு வெயின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்ச நேரம் உட்கார வச்சுட்டு அவரும் புறப்பட்டாருங்க. ஸோ இது வந்து என்ன குறிக்குது அப்படின்னாக்கா, அந்த ஈகோன்னு சொன்னேன்ல அதை வந்துங்க குறைக்கிறது தான் நம்மளோட வேலை. அந்த ஈகோ நம்ம ரொம்ப அதிகமாக இருக்கும் பொழுது, உதாரணத்துக்கு நான் தான் ரொம்ப விஷயம் தெரிஞ்சவன், எனக்கு தான் எல்லாமே தெரியும், நான் வந்து மற்றவங்களை என்று சொல்லிக் கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சில ஈகோவோட கட்டுப்பாட்டில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருந்தமாக்க ஆன்மீகத்துக்கு நம்ம போக முடியாதுங்க. அதனால தான் வந்து சாமி என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, அந்த ஈகோ வந்து லிபரேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. தே மஸ்ட் பி லிபரேஷன் ஆஃப் த ஈகோ. இருந்தால் தான் வந்துங்க ஆன்மீக பயணத்தில் நம்ம வந்து முறையாக செல்ல முடியும். முக்கியமாக பழனிசாமியோட பாதையில் நம்ம செல்லும் பொழுது அந்த ஈகோ இருக்கக்கூடாது. அதனால் சாமி சாமியை திட்டுவாங்க. உதாரணத்துக்குங்க கனகன்பட்டியில் வந்துங்க ஒருத்தவங்க நின்றுட்டு இருக்கும் பொழுது சாமி அவர்கிட்ட கேட்குறாரு, நான் கொடுக்குற வேலையை நீ செய்வேன்னு கேட்பாரு. சில பேர் கேட்பாரு, சில பேர்கிட்ட கேட்பாரு, நான் கொடுக்குற வேலையை செய்வான்னு கேட்பாரு. செய்கிறேன் சாமின்னு வானுங்க, அங்கே பக்கத்தில் வந்து சொல்லுவாங்க, நான் செய்கிறேன் சாமி அப்படின்னு. அப்போ சாமி உடனே சொல்லுவாருங்க, காசு காகிதம் தங்கம் எதிர்பார்க்காத அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தங்க, நீங்களே புரிஞ்சுக்கங்க. அங்கே செய்யக்கூடிய வேலையை வந்துங்க
ஒரு பக்தியாக தான் செய்யணும்னு தவிர எதுவுமே எதிர்பார்க்க கூடாது சாமிகிட்ட. அதே போல மறுபடியும் சாமி சொல்லுவாரு, டீ முட்டாயெல்லாம் எனக்கு வானடா சாமி அப்படின்னு. அப்ப சில பேர் நினைப்பாங்க சாமிக்கு எதனால லஞ்சம் கொடுக்கலாம், டீ முட்டாயெல்லாம் வாங்கி கொடுத்தோமா சாமி வந்து நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணிடுவாரு அது கூட சொல்லுவாரு சாமி, டீ முட்டாயெல்லாம் வானான்னு சொல்லிடுவாரு. ஸோ இந்த மாதிரி அந்த பக்தி நிலையா நம்ம வந்து ஒரு காரியம் செய்யும் பொழுது நம்மளுக்கு வந்து அந்த ஆன்மீக வளர்ச்சி நம்ம பார்க்கலாங்க. எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்குங்க, ஏழை பணக்காரன் படிச்சவன் படிக்காதவன் கணக்கு இல்லைங்க, எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்கு. நோயாளியாக இருந்தாலும் சரி, ஒரு வாழ்க்கையில் சிறப்பாக வாழாதவங்க இருந்தாலும் சரி, சாமி பக்கம் நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா அது நிச்சயமாக ஒரு நீங்கள் நிறைய நன்மைகளை நீங்கள் பார்க்கலாங்க. ஸோ மூன்றாவது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாத் ஆஃப் மெடிடேஷன் சொல்லுவாங்க, தியானம். இங்கே சாமியை பொறுத்த வரைக்கும் மூச்சு பயிற்சி கண்டிப்பாக செய்யணுங்க, அது ஒன்று. நான் வந்து போன பதிவில் நான் அது கொஞ்சம் தெரியப்படுத்தியிருந்தேன். இரண்டாவது வந்துங்க அந்த குரு சிஷ்யரோட உறவு நம்ம வந்து பலப்படுத்திக்கணும். உதாரணத்துக்கு சத்குரு தான் நம்மளோட குரு, சத்குரு நம்மளுக்கு பழனிசாமி தான் நம்மளோட பகவான். அவரை நீங்கள் முன்ன வைத்து கொண்டு தான் வந்து நீங்கள் வந்து சாமி சொல்லக்கூடிய சில வழிபாடுகளை நீங்கள் வந்து தொடர்ந்து செய்துட்டு வரணும். மூன்றாவது வந்துங்க ஒரு அமைதியான ஒரு நிலையை வந்து நீங்கள் உருவாக்கி வேணுங்க. ரொம்ப அமைதியாக இருக்கணும். சாமி எப்போது சொல்லுவாங்க, இப்போ சும்மா உட்காடுறா அப்படின்னாங்க, ஏய் இப்போ உட்காடுறா போய் சும்மா உட்காடுறா அப்படின்னாங்க. சும்மா உட்கார் அப்படின்னா எதுவும் பேசாத எதுவும் பண்ணாத சும்மா அமைதியாக உட்காந்துரு. ஓகே, அப்படி இல்லைன்னா சில பேருக்கு சொல்லியிருப்பாங்க கோச வீராடா வாடா அப்படின்னு, எம்டி ஹவுஸ், எதுவுமே நினைக்காது கோசம் எம்டியா வா அப்படின்னு. அதையும் எனக்கு வந்து நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு, நிறைய காட்சிகள் நடந்திருக்குங்க. ஓகே, அது மூன்றாவதுங்க. நான்காவது வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா த பாத் ஆஃப் சர்வீஸ் சொல்லுவாங்க, சேவை செய்யக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை நம்ம வந்து உருவாக்கி வேணுங்க. எதுவுமே எதிர்பார்க்க கூடாது. இங்கேருந்து நீங்க வந்து சாமியார சமாதிக்கு நீங்க போனா கூட அங்க இருக்கக்கூடிய சேவைகளை நீங்க வந்து முறையா செய்யணுங்க. அது பணம் காசா இருந்தாலும் சரி, உள்ள பொருள் நீங்க வாங்கி கொடுத்தாலும் சரி, அங்க இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஒரு வேலை செய்கிறீங்க, சுத்தம் பண்ணுறீங்க, அதாக இருந்தாலும் சரி, அங்கே வந்து கோசாலையும் இருக்குது, அங்கே போய் நீங்கள் உதவி செஞ்சாலும் சரி, அங்கே உணவு மண்டபம் இருக்குது, மண்டபத்தில் போய் நீங்கள் வேலை செஞ்சாலும் சரி, ஸோ எந்த வேலைகளை நீங்கள் செய்தாலும் சரிங்க, அது வந்து மனப்பூர்வமாக அது வந்து மற்றவங்களுக்காக நம்ம வந்து செய்யணும். ஒரு என்பது வந்து நீங்கள் புரிஞ்சிக்கணுங்க. ஏன்னா சத்குரு பழனிசாமி வந்துங்க அவர் வந்து ஜீவகாருண்யம் சொல்லக்கூடிய அந்த ஜீவனுக்கு நம்ம வந்து உணவு கொடுக்குறோம்ல, இப்போ ஜீவகாருண்யம் வந்து நம்ம செய்கிறோம், நம்ம வந்து உணவு மற்றவங்களுக்காக கொடுக்க போகிறோம் அப்படின்னாக்கா இன்ன விதிமுறைகள் சாமியை பொறுத்த வரைக்கும் இன்ன விதிமுறைகள் வந்து சாமி வந்து பெரும்பாலும் பயன்படுத்துவாங்க அங்கே கணக்கன்பட்டியில். எப்படி வந்து அந்த உணவை போயிட்டு வாங்கிட்டு வரணும், யாரு தான் போய் வாங்கிட்டு வரணும் அந்த உணவை, யாருக்கு தான் அந்த உணவு கொடுக்கணும், எங்கெங்கெல்லாம் அந்த உணவு கொடுக்கணும், எப்படி முறையாக வந்து அந்த உணவை வந்து பரிமாறணும், யாரை அனுமதியான அந்த உணவை வந்து நீங்கள் வந்து பரிமாறணும்ன்றது வந்து நிறைய விஷயங்கள் வந்து சாமி வந்து பல முறை வந்து போட்டு காமிச்சிருக்கிறாங்க. இது அடுத்த பதிவில் வாய்ப்பு இருந்துச்சுனாக்கா நிச்சயமாக உங்களுக்கு தெரியப்படுத்துவேன். இது வந்து நான்காவது முறைங்க. அப்போ இது வந்து இந்த பாத் ஆஃப் சர்வீஸ் சொல்லுவாங்க. அப்போ இந்த பாத் ஆஃப் சர்வீஸில் வந்துங்க கொடுக்கறது தான் நம்ம வந்து கவனம் செலுத்தணும் தவிர வாங்கிறது இல்லை. அதனால தான் சாமியை வந்து சில பேர்கிட்ட மட்டும்தான் போய் உணவு வாங்கிட்டு வர சொல்லுவாங்க, உணவு கேட்பாங்க. நானும் சாமிக்கு வாங்கி கொடுத்துருக்குறேன், சாமிக்கு வந்து உணவு அவரோட அனுமதியில் உணவை வந்து அங்கே வந்தவங்களுக்கு நான் செய்திருக்கிறேன். ஸோ இதுதான் அந்த த பாத் ஆஃப் சர்வீஸ் சொல்லுவாங்க. ஐந்தாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா த பாத் ஆஃப் எனர்ஜி, சக்தியை வந்து நம்ம வந்து பெருக வைக்கணுங்க. ஓகே, அதாவது த பியூரிஃபிகேஷன் ஆஃப் த பாடி அண்ட் த மைண்ட் சொல்லுவாங்க. நம்மளோட பாடி
நம்மளோட மைண்டு, நம்மளோட மனமும் சரி, நம்மளோட அறிவும் சரி, நம்மளோட உடலும் சரிங்க, இதை வந்து நம்ம வந்து பியூரிஃபை பண்ணணும். அப்போ பியூரிஃபிகேஷன் சொல்லும் பொழுதுங்க நம்மளுக்கு வந்து ஒரு சக்தி தேவை. அப்போ பகவான் பழனிசாமியோட சக்தியை பயன்படுத்தி தான் நம்ம வந்து இந்த இந்த மூன்று, முக்கியமாக இந்த உடலும் சரி, நம்மளோட மனமும் சரி, நம்மளோட அறிவும் சரி, நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவும் சரி, எல்லாமே வந்து ஒரு பியூரிஃபிகேஷன் நம்ம கொண்டு வரணுங்க. அது கொண்டு வந்தால் தான் நம்ம வந்து அந்த பக்தி நிலையை வந்து ஒரு உச்சத்தை நம்ம அடைய முடியும். சாமியை வைத்து கொண்டு இதுதாங்க நான் வந்து இந்த பதிவில் வந்து சொல்ல ஆசைப்படுறேன். கடைசியாக வந்துங்க நம்ம வந்து ஒன்று பொருட்கிட்ட புரிஞ்சுக்கணும், அதாவது நம்மக்கிட்ட வந்து நிறைய டாக்ஸிக் இருக்கு, நிறைய வந்து நெகட்டிவ் எனர்ஜி நம்மகிட்ட இருக்குங்க. ஓகே, அது இருக்கிறதுனால தான் வந்துங்க நம்மளுக்கு வந்து இந்த ஐந்து பாதைகள் நான் சொன்னங்கள நம்மளால் செய்ய முடியாமல் ஒரு நிலை நம்மளுக்கு ஏற்படுது. நம்மளோட உதாரணத்துக்கு வறுமையில் இருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா அந்த வறுமையை கோட்டை விட்டு அவங்கள தாண்ட முடியல, ரொம்ப சிரமப்படுறாங்க. 10 வருஷம் 20 வருஷம் உழைப்பு போடுறாங்க, அந்த வறுமையை கோட்டை தாண்ட முடியல. இப்போ வறுமை கோட்டை தாண்டினா கூடங்க அவங்க போயிட்டு அவங்களோட ஹெல்த்தில் மாட்டிக்கிறாங்க, நோயில் மாட்டிக்கிறாங்க. அப்போ நோயில் மாட்டினால அங்கே வந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷம் வந்து கடந்து அப்புறம் பிறகு பார்த்தீங்கன்னாக்க மனசில் மாட்டிக்கிறாங்க. எதனாச்சும் குடும்பத்தில் பிரச்சனையை வந்து இல்லை அவங்களுக்கு எதனாச்சும் ஒரு பிரச்சனைகளை உருவாகி அதில் வந்து காலம் முழுதும் அதிலே சமாளித்து வாழ்க்கையை வந்து முடிச்சிடுறாங்க என்பது சத்குருவோட பயணம் கிடையாதுங்க. ஏதோ ஒரு ரூபத்தில், ஏதோ ஒரு நேரத்தில் வந்துங்க இதெல்லாம் வந்து நம்ம வந்து வென்று வந்தால் தான் அந்த ஆன்மீக பயணத்துக்கு நம்ம வந்து செல்ல முடியும்னு சொல்லி கொண்டு இந்த பதிவை கேட்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே வந்து சத்குரு நிச்சயமாக உங்கள் கூட இருப்பார், நீங்கள் நம்ப வேண்டும். அவரை நீங்கள் பின்பற்றிங்கனாக்கா நிச்சயமாக வாழ்க்கையில் நீங்கள் நிறையா வெற்றிகளை, நிறையா அதிசயங்களை நீங்கள் நிச்சயமாக பார்ப்பீங்க. இன்றைக்கு கூட நான் வந்துங்க ஒருத்தர் சந்திச்சுங்க, தச்சையில் சந்தித்தேன். அவர் சொன்னார், நான் வந்து இந்தியாவுக்கு நான் போனதில்லை, ஆனால் நான் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்ன வந்து எனக்கு வந்து சாமியை வந்து ஒருத்தர் அறிமுகப்படுத்தினாங்க. அப்போ என்கிட்ட வந்து ஒரு படம் கொடுத்தாங்க, அந்த படம் வந்து திடீர்னு நான் வீடு சுத்தம் பண்ணும் பொழுது காணாமல் போயிடுச்சு. அப்புறம் நான் ரொம்ப கவலையாக அந்த ராத்திரி படுத்துட்டேன். மறுநாள் காலையில் நான் வந்து வேண்டிக்கிட்டேன் அந்த படம் மறுபடியும் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். சொல்லிட்ட பிறகு மறுநாள் காலையில் அவர் ஏஞ்சி மறுபடியும் அங்கே பார்க்குறாரு, அந்த படம் வந்து அங்கே தாங்க இருக்குங்க. அந்த கண்ணுக்கு அவர் அகப்பட்டு பிறகு ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சார். இன்னைக்கு காலையில் நான் வந்து அவர் சந்திக்கும் பொழுது அவர் சொன்னார் இந்த கதையை, இந்த சம்பவத்தை சொன்னார். அப்புறம் நான் சொன்னேன், உங்களுக்கு படம் வேணும்னா வாங்க, நீங்கள் வீட்டுக்கு வாங்க, நான் நிச்சயமாக உங்களுக்கு நான் ஒரு படம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சாயங்காலம் போல் அவர் வீட்டுக்கு வந்துட்டாருங்க. வந்துட்ட பிறகு நான் ஒரு படத்தை கொடுத்தேன், நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ பெரிய படம் நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கொண்டு அவர் வந்து மகிழ்ச்சியாக அந்த படத்தை வந்து வாங்கிட்டு போயிருக்காருங்க. அது நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு ஜீவனங்களுக்கு சாமி வந்து உடந்தையாக இருந்து வாழ்க்கையில் வந்து நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு தெளிவை கொடுத்து ஆன்மீக பயணத்தை வளர்ச்சி அடைக்க வைப்பாருன்றதை நான் முழுமையாக நம்புகிறேங்க. அதை நீ சொல்லி கொண்டு இன்றைக்குள்ள பதிவு ஒரு நிறைவு கொண்டு வருகிறேன். நன்றி, வணக்கம்.